மேல போடுவோம் என்ன பண்ணும்,
அலிஸ் வரணும், அலிஸ் வரல, அலிஸ் வந்தாதான் நீட்டணும், இங்க அலிஸ் வராத காரணத்தினால வெளிப்படுத்தி ஓதணும். மேல கோடு வந்திருக்குது, நீட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மேல கோடு வந்து அலிஃபு வரணும், அலிஃப் வரல, அப்ப வெளிப்படுத்தி ஓதிடணும். என்னதை சொல்லுங்க கூடாது, அதற்கு பக்கத்துல மேல கோடு வந்து அகர எழுத்துக்கு தோதுவா அலி என்ற எழுத்து வரணும், அலி பந்தாத நீக்கணும், அதனால என்ன பண்றோம் நாம அந்த எழுத்தை வெளிப்படுத்தி ஓதிக்கிடுகிறோம். மேல கோடு வந்திருக்குது, அதற்கு தோதுவாக அலி வரணும், வந்தாதான் நீட்ட முடியும், அது வராத காரணத்தினால வெளிப்படுத்தி ஓதிவிடுகிறோம். இதை விளங்கிச்சா? நீங்களும் இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா குரான் ஓடும்போது இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் தான் வரும். அப்ப நாம எப்பதான் நீட்டணும், அகரத்துக்கு தோதுவா அழிப்பணும், இகரத்துக்கு தோதுவா யாவரணும், உகரத்துக்கு தோதுவா வாவரணும். சிம்பிளா ஞாபகம், குட்டி உகரம் வாவு, அப்ப மேல பேஸ் வந்திருக்குது, அதாவது லம், லம்புக்கு தோதுவா வாவு வந்தா நீட்டணும், வராத பட்சத்துல வெளிப்படுத்தி வருது. அது ஒவ்வொரு உதாரணங்களாக நாம பார்க்கலாம். லாது மேல கோடு வந்திருக்குது, அதற்கு தோதுவாக அலி வரணும், ஆனா வரல, அதனால என்ன பண்ணிருந்தோம், வெளிப்படுத்தி ஓதிவிட வேண்டும். மேல கோடு வந்திருக்கிறது, அதற்கு தோதுவாக அலி வரணும், ஆனால் வரல, என்ன பண்ணணும், வெளிப்படுத்தி ஓதிடணும். மேல கொடுக்கிறதா அலி வரலையா, அப்ப என்ன பண்ணணும், வெளிப்படுத்தி ஓடணும். மேல கோடு வந்திருக்குது, ஆனால் அதற்கு தோதுவாக நீட்டுவதற்குண்டான இடத்தாக இருக்கிற அலி வரல, வெளிப்படுத்தி ஓதணும். கோடு மேல அகரக்கோடு, அகரக்குறியீடு, நீட்டுவதற்குண்டான அலி வரல, அதனால வெளிப்படுத்தி ஓதணும். கௌ மேல கோடு இருந்திருக்குது, அதற்கு தோதுவாக அடி பொருள வெளிப்படுத்தி வருவது. இது ஒன்று எல்லா உதாரணங்களும் அதுதான். இப்ப இந்த அகர குறியீடுக்கு தோதுவா அலி வராம வாவும் யாவும் வந்துச்சுன்னா எப்படி நாம அதை ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் வாசிக்கணும்ன்றத கத்துக்கிட்டோம். அதிலிருந்து சில பயிற்சிகள் என்னன்னு சொல்லுவேன், சொல்லக்கூடாது. மேல கோடு வந்திருக்கு, என்ன வரல, அலி வரல, அலி பண்றத நீட்ட முடியும். ஓகேவா? ஷவ் ல யூ லவ். ஏன் லவ்ன்றோம், ஏன்னா மேல கோடு வந்து அலி பண்றத நீட்டும், லான்னு சொல்ல முடியாது, அப்ப வெளிப்படுத்தி வரும். வெரி குட்.
வெளிப்படுத்தி வந்துடும். இதே சொல்லு நீட்டிட கூடாது. அகர குறியீட்டு தோடுவா அலி வரல, வெளிப்படுத்தி வந்துடும். இது என்னது? அகர குறியீடுக்கு தோல்வா அலி வரலாறு வெளிப்படுத்தி வருவோம். இது என்ன எழுத்து? அகர குறியீடுக்கு தோல்வா அலி வராத காரணத்தால வெளிப்படுத்தி வருவோம். நல்ல கவனிக்கணும். மேல வந்துருச்சா இப்ப நீட்டணும் அப்படின்னா அலி பரணும். அலி பரணும் நீட்ட கூட அதை வெளிப்படுத்தி விடணும். யார் வந்தாலும் பாவம் வந்தாங்க. நல்ல கவனிச்சுக்கங்க. இது போன்ற உதாரணங்களை நீங்க எழுதி பாருங்க, வாசி பாருங்க. அப்ப இந்த அகரக்குறியீடு தோதுவா அலி வரலன்னா நீட்டக்கூடாது. அகரக்குறியீடு வந்து யாவோ வாவோ வந்திருந்தால் அந்த எழுத்தை நாம் வெளிப்படுத்தி ஓதணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம கத்துக்கிட்டோம். அடுத்து இகரக்குறியீடு வந்து யா வரலன்னா அதை நாம எப்படி ஓதணும் அப்படிங்கிறத அடுத்த பயிற்சியில் தொடர்ச்சியாக நாம் காணலாம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலும் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். குர்ஆனை ஒரு மாத காலத்திற்குள் வெகு விரைவில் இன்ஷா அல்லாஹ் விரைவாக நாம் வாசிப்பதற்கு கற்றுக்கொள்ளலாம். அனைவரும் காணத்தவராதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.